ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு அப்புறம் அந்த ரீலோட் பண்ணுற ஸ்டைலு பிடிக்கலை அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் செட் ஆகலை தான். இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு பிடிக்கலை, நம்மளுக்கு பழைய மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஈஸியாக அதை மாற்றிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண் எடுப்போம். அப்பப்போ இப்போ டபுள் ஷாட் கண்ணு தான் ஒரு வித்தியாசமாக டவுன்லோட் பண்ணுது, அதனால் அதை எடுத்துக்கிடும். அப்புறம் MP5 சவுண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இது டொக்கு டொக்குன்னு சொல்லுமே அந்த இது, இப்போ பாருங்கள் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் அந்த ரீலோடு பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும், அது உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரி இருக்கும். எடுக்கோங்க. இதே ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ள சவுண்டு. இப்போ இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ள சவுண்டு. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு, கொஞ்ச நாள் செட் ஆகுத வரைக்கும் பழைய சவுண்டே வேணும் அப்படின்னா செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. கீழே லாஸ்டில் மேக்ஸ் எஃபெக்ட் மேக்ஸ் அப்படின்னு இருக்க, அதை கிளிக் பண்ணி அந்த மூணாவது ஆடியோ ஸ்டைல் அதை வந்து கிளாசிக்கில் மாற்றிடுங்க. ரீலோடு சிஸ்டமும் பிடிக்கலை அப்படின்னா அனிமேஷன் இருக்குது பாருங்கள் நாலாவது, அதையும் கிளாசிக்கில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ பாருங்கள் ரீலோடு அந்த சவுண்ட் எல்லாம் நமக்கு பழைய ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்கும். அப்புறம் நம்ம அந்த அனிமேஷன் மற்ற விஷயங்கள் அந்த தீம்ஸு ப்ரைட்னஸ்ஸு கிளியரன்ஸு எல்லாம் நமக்கு பழைய மேக்ஸில் உள்ள எஃபெக்டே கிடைக்கும். ஆடியோவும் அந்த ரீலோடு பண்ணுற ஸ்டைலும் மட்டும் நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள் ஆடியோ பழைய மாதிரி கேட்கும். ஆடியோவும் பழைய மாதிரி கேட்கு. அப்புறம் அந்த ஸ்டைலும் ரீலோடு பண்ணுற ஸ்டைலும் பழைய மாதிரி கேட்கும். இந்த சவுண்டும் ரீலோடும் பழைய மாதிரி தான் ரீலோடு பண்ணுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீலோடு செட்டிங்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் நான் ரீலோடை வந்து அனிமேஷனை வந்து ஆனில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கோங்க. நம்ம அதை ஆனில் வச்சுட்டு அனிமேஷனை ஆனில் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீலோடு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பழைய மாதிரி பண்ணாது, சவுண்டு மட்டும் பழைய மாதிரி. நம்ம ஃப்ரீ ஃபயரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இருங்க, கண்ணை செலக்ட் பண்ணிக்கிடுதேன். சவுண்டு நமக்கு பழைய மாதிரி தான் இருக்கும். சவுண்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. ரீலோடு பண்ணுறது மட்டும் ரீ மேக்ஸில் இப்போ புதுசாக பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா. அப்படியே முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா, செட்டிங்ஸ் எதுவும் தெரிஞ்ச இது வந்துச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். அனிமேஷன் எதுவும் My friends, call me Hatrick. Can anybody out there hear me?